வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகா அம்பாள் சுந்தர். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இது. ரெண்டு நாள் முன்னாடி நீங்க இட்லி மாவு அரைச்சு இட்லி பாத்துட்டு பார்த்தீங்களா, அந்த மாவை வச்சு இன்னைக்கு மினி இட்லி பண்றோம். அந்த மினி இட்லிக்கு பருப்பே இல்லாத ஒரு சாம்பார், டிஃபன் சாம்பார் சொல்லலாம். நீங்க அதை எப்படி வேணா அது பண்ணிக்கலாம். ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும், ரொம்ப டேஸ்டியா இருக்கும். மினி இட்லி குழந்தைகளுக்கெல்லாம் கூட அழகாக அப்படியே ஒரு இட்லியாக குட்டி குட்டியாக எடுத்து சாப்பிட்டுடுவோம் அதுகள்லாம். ஸோ இந்த சாம்பார் ரொம்ப அரோமேட்டிக்காக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பொடி பண்ணணும். அந்த பொடி எப்படி பண்றதுன்னு பாத்துக்கலாம். இந்த பொடி நீங்க பண்ணி வச்சிருந்தீங்கன்னா கூட எப்ப வேணும்னாலும் நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் தனியா போட்டிருக்கேன், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ரெகுலர் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு சின்ன பீஸ் பட்டை. நம்ம வைக்க போற சாம்பாருக்கு நமக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. இதை நீங்க பண்ணி வச்சுட்டேன்னா கூட எப்ப நீங்க இந்த பருப்பு இல்லாத உடனடி சாம்பார் ஆஃபீஸ்ல இருந்து டக்குன்னு சாம்பார் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இதை நீங்க பண்ணிடலாம். ஒரு 1/2 hour கூட ஆகாது, அதுக்குள்ள ரெடி ஆயிடும். 20 நிமிஷத்துக்குள்ள அது ரெடி ஆயிடும். எல்லாத்தையுமே நீங்க அப்படியே 1 pot meal பண்ணி முடிச்சிடலாம். இந்த பவுடர் ரெடியா இருந்ததுன்னா கடலைப்பருப்பு நல்லா கலர் மாறி நம்ம போட்ட சாமான் எல்லாம் நல்லா வாசனையா வரும், அதுதான் நமக்கு அடையாளம். ஒரு ஜஸ்ட் ஒரே ஒரு 6 கருவேப்பிலையும் இதுல போடுறேன். பருப்பே இல்லாம சாம்பார் எப்படி ஸ்டிக் ஆகும்னு சொல்லி கேக்குறீங்களா, அதுதான் அங்க இருக்கிற சூட்சமம். ஸோ இதெல்லாம் போட்டு நம்ம எல்லாத்தையும் போட்டு பண்றோமா, கடைசியா வந்து நல்லா ஒரு 2 tablespoons அளவுக்கு கடலை மாவு எடுத்து கரைச்சி அந்த தண்ணியில் விட்டு கொஞ்ச நாள் கொதிக்க விட்டோன்னா நல்ல திக்காகவும் இருக்கும், ரொம்ப வாசனையா, ரொம்ப டிஃப்ரெண்டா இட்லி தோசை அதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அட் த சேம் டைம் பொங்கல் இதெல்லாம் நீங்க அதை தொட்டு சாப்பிடலாம். காலை வேளையில பிரேக்ஃபாஸ்ட் சமயத்துல பருப்பு வச்சு பண்றதுக்கெல்லாம் டைம் இல்லைங்கிறவங்க இந்த பொடியெல்லாம் பண்ணி வச்சுனா ரெடியா பண்ணிடலாம். ஸோ நல்லா வாசனை வர மறுபட்டா இருக்குது. இதெல்லாம் ஆறுன அப்புறம் பொடி பண்ணிட்டு வந்துட்டு இல்லை அரைச்சுட்டு வந்துட்டு பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த வெங்காயம் முருங்கைக்காய் அதெல்லாம் போட்டு அது கொஞ்சம் வேக விடணும், அதெல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம 1 tablespoon குக்கிங் ஆயில் விட்டுருக்கேன், 1/2 teaspoon கடுகு போடுறேன், ஜஸ்ட் 1/4 teaspoon ஜீரகம் போடுறேன், ஒரே ஒரு வரமிளகா போடுறேன், ஒன்று இந்த மாதிரி ஒரு குட்டியாக போட்டிருக்கேன். எங்களுக்கு ரொம்ப காரம் வேண்டாம்னால உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி மிளகாவத்தெல்லாம் போட்டுக்கலாம். இந்த இதில் சாம்பார் வெங்காயம் முடிச்சுட்டு ஒரு 10 போடுறேன், முருங்கைக்காய் மஞ்சப்பொடி 1/4 teaspoon, காய் போட்டு 1/4 teaspoon உப்பு போடுறேன், கருவேப்பில Thank you.
ஜஸ்டீஸ்ல இத கொஞ்சம் தண்ணி விடலாம் இது ஒரு 5 நிமிஷம் எல்லாம் வேகட்டும் இதுக்கு அப்புறம் பார்க்கலாம் இன்னெல்லாம் கொஞ்சிருக்கு இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காய பொடி போடுவோம் இதெல்லாம் பார்த்தா நம்ம வேக வச்சோம் இல்லையா குக்கர்ல அது நல்லா அரைச்சு எடுத்துருந்தாச்சு அதை இதோட கலந்துடலாம் எல்லாத்தையும் கொஞ்ச நாளி மூடி வச்சு ஒரு 3-4 மினிட்ஸ் அப்படியே நல்லா கொதிக்கிட்டு மூடி விட்டு அந்த அரைச்ச விழுதுல கலந்தோம் இல்லையா அதோட வேக வச்ச தண்ணி கொஞ்சம் இருக்கு அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அதையும் இதுல விட்டுடுறேன் இந்த புளிப்பு போறோம் அப்படிங்கறவா இதோட அப்படியே விட்டுடுங்கோ இல்ல இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு புளி இருந்தா பரவாயில்ல அப்படினு சொல்லி சொல்றவா ஒரு சின்ன கோலி குண்ட அளவுக்கு புளி எடுத்து கெட்டியா கரைச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஆக்சுவலி இது பார்த்தா ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்டக்க தான் இருக்கு புளி அத விட்டுறலாம் இதுல மூடி வச்சு ஒரு few minutes கிட்ட கொதிக்க விடலாம் திருப்பியோ कटिलो நான் சாம்பாருக்கு தேவையான உப்பு போட்டுறலாம் 1/4 டீஸ்பூன் கிட்ட போட்டுக்கேன் இதுல நல்ல பீஸ் வெல்லம் எல்லாத்தோடையும் சேர்த்து இது வந்து 5 மினிட்ஸ் நிச்சயமா கொதிக்கட்டும் அப்பதான் அந்த கடலை மாவுல இருக்கிற பச்சை வாசனை எல்லாம் போகும் எல்லாமே சேர்த்து மசாலாவோட சேர்த்து தாட்டி ரொம்ப நல்ல சாம்பார் ரெடி ஆயிடும் இது கொதிக்கட்டும் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம் சாம்பார் கொதிச்சுட்டே இருக்கு நாம இப்போ வந்து அதுக்குள்ள மினி இட்லி தேவையான இந்த தட்டு ஏ கிரீஸ் பண்ணிட்டேன் இதல மாவு விட்டு இந்த மாவு பார்த்தீங்களா முன்னாடி இட்லி மாவு அனிக்கு அரைச்சு வச்சிருந்தேன் இல்ல அதே மாவு தான் அரைச்சத அனிக்கு வெறும் 4 இட்லி வாத்தி காம்சே இன்னைக்கு வந்து அதே இட்லி மாவு வச்சு மினி இட்லி நெக்ஸ்ட் இது பண்ணலாம் ஓகே மினி இட்லி எல்லா பிளேட்லயே விட்டாச்சு சாம்பார் பார்த்தலாம் சாம்பார் முடிச்சு இட்லி வேக வைக்கறதா ரெடி ஆயிடுச்சுதா ஓகே சாம்பாரோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குல்ல நல்ல கம 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 வாசனையா இருக்கீங்க கொத்தமல்லி போட்டு இதுல வந்து எங்களுக்கு பிடிக்கும் சொல்றவா தேங்காய் எண்ணெயை வச்சு நல்ல செவக்க வறுத்து இந்த சாம்பார்ல கலந்துட்டனா நல்ல ரத்னா காஃபே சாம்பார் மாதிரி இருக்கும் இல்ல எங்களுக்கு வேண்டாம் அது அப்படி சொல்லுச்சுனா இப்படியே எடுத்தாலே சாம்பார் ரொம்ப நல்லா இருக்கும் ரெடி ஆயிட்டு இத அடைச்சிடுறேன் 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் தேங்காய் துருகல் ஒரே 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க ಜಾஸ்தி வேண்டாம் அடுப்பு சின்னதா வச்சிட்டு இந்த பொடியில மட்டும் கையில இருந்தது அப்படி சொல்லி சொன்னேன்னா வித்தின் 20 மினிட்ஸ் நீங்க சாம்பார் ரெடி பண்ணலாம் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது காலை வேளையில பருப்பு தனியா வேக வைக்கணும் ஒரு பண்ணணும் அப்படின்னு இந்த சாம்பார் எத்தனை பேர் மாமி சாப்பிடலாம் அப்படின்னு கேட்குறவாளுக்கு நிச்சயமா இந்த 4-5 பேர் சாப்பிடலாம் டிஃபன் அது படிச்சுட்டு உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் தேங்காய் நல்ல ப்ரௌன் ஆயிடுச்சு பாருங்க தேங்காய் அந்த மாதிரி வரப்பட்டா சாச்சுரேட்டட் ஃபேட் அப்படின்னு நினைக்கிறவா பண்ண வேண்டாம் இது ஒரு தனி டேஸ்ட் அப்படின்னு நினைக்கிறவா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் பண்ணி போட்டுக்கோங்க இது சாம்பாரில் போட்டுடுறேன்
वासन वो सामे पन्नद मूड़ वचिड़ो असन आराम ना तक वो वासन सो मूड़ वे सामने कुटी टिफिन सांबार विथ मिनी इडली रेडी आलोम फीडबैक नंबर वनकम।